திமுகவில் இணைந்த மாஜி அதிமுகவினர் சிலர் கூட்டணியை முறிக்கும் வேளையில் இறங்கிவிட்டனரோ என சந்தேகப்படும் அளவிற்கு செயல்பட துவங்கிவிட்டனர். சமீபத்தில் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு தாவிய நடிகரும் தயாரிப்பாளருமான ஜே எம் பஷீர் திமுக சிறுபான்மையினர் நலப்பிரிவில் பொறுப்பில் உள்ளார். இவர் முதல்வர் ஸ்டாலினை வருங்கால பிரதமராக சித்தரித்து போஸ்டர் ஒட்டி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி கெட்டப்பை கொடுத்துள்ளார். இனி இந்திய சிறுபான்மை மக்களின் ஒரே பிரதமர் எங்கள் தளபதி மட்டுமே என ஸ்டாலின் புகழ் பாடியுள்ளார். அந்த போஸ்டர்கள் தமிழக காங்கிரஸ் தலைமையகமான சத்தியமூர்த்தி பவன் அருகேயுள்ள சுவர்களையும் ஆக்கிரமித்துள்ளன. ராகுல் பிரதமர் ஆவார் என கனவு காணும் தமிழக காங்கிரசார் மத்தியில் போஸ்டர் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொத்தடிமைகள் உற்சாகம் எத்தனை நாளுக்கு என பார்ப்போம் என்கின்றனர் காங்கிரசார்.